एक्सरसाइज 8.1 क्वेश्चन नंबर 1 लेट एफ ऑफ एक्स इज इक्वल टू क्यूब रूट ऑफ एक्स फाइंड द लीनियर अप्रॉक्सिमेशन एट एक्स इज इक्वल टू 27 यूज द लीनियर अप्रॉक्सिमेशन टू अप्रॉक्सीमेट क्यूब रूट ऑफ 27.2 सो गिवन एफ ऑफ एक्स इज इक्वल टू क्यूब रूट ऑफ एक्स एक्स इज ईक्वल टू 27 सो लीनियर अप्रॉक्सिमेशन यूज पन्नी 27.2 दोड़ वैल्यू वंदु नाम कंडुपिडिक्कणुम सो नाम कंडुपिडिक्क वेंडिय वैल्यू 27.2 दा लीनियर अप्रॉक्सिमेशन नाम यूज पन्न वेंडियदु 27 सो इंगे एक्स नॉट दा नाम 27 एडुत्तुक्कणुम एक्स दा 27.2 एना नाम 27.2 ओड वैल्यू दा कंडुपिडिक्कणुम सो हियर x is equal to 27.2 x naught is equal to 27 நாம எப்பவுமே கொஞ்சம் பெரிய நம்பர் தான் x னு எடுப்போம் ஏனா x minus x naught வரும் அப்படிங்கிறதுனால சோ நாம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவை x னு எடுத்துக்கிறோம் நாம அப்ராக்ஸிமேஷன் யூஸ் பண்ணுவோம்ல லீனியர் அப்ராக்ஸிமேஷன் ஏன்னா 27 யூஸ் பண்ணி தான் 27.2 ஓட வேல்யூ நாம கண்டுபிடிக்க போறோம் சோ நெக்ஸ்ட் லீனியர் அப்ராக்ஸிமேஷன் ஃபங்க்ஷன் f of x ங்கிறது க்யூப் ரூட் ஆஃப் x f of x is equal to cube root of x. So next linear approximation use panna formula enna appdi paarenga. Linear approximation l of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. So na first f of x naught kandupidikanum. Next f dash of x naught kandupidikanum. ஃபைனலாக x மைனஸ் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சா போதும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படிங்கிறது க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் நாட் ஸோ எக்ஸ் நாட்டுங்கிறது நம்ம 27 தானே எடுத்துருக்குறோம் ஸோ க்யூப் ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு 27 இங்கே க்யூப் ரூட் இருக்கிறதுனால 27 நான் 3 அப்படின்னு எழுதிக்கலாமா க்யூப் ரூட் அண்ட் க்யூப் கேன்சல் ஆயிரும் விச் இஸ் ஈக்குவல் டு 3 தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கிடச்சிச்சா நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ தான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவர் வேல்யூவாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் 1/3 எழுதிக்கலாமா ஸ்கொயர் ரூட்னா எக்ஸ் பவர் 1/2 எழுதுவோம் இது க்யூப் ரூட் ஸோ எக்ஸ் பவர் 1/3 எழுதிக்கலாமா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 f dash of x என்ன வரும் f dash of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஸோ பவர் வந்து முன்னாடி வரும் 1/3 எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 1 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 எக்ஸ் பவர் இங்கே மைனஸ் பண்ணால் என்ன வரும் நான் எல்சிஎம் 3 எடுத்துட்டேன்னா 1-3 ஸோ -2/3 1/3 இன்டு எக்ஸ் பவர் -2/3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் 1/ இந்த எக்ஸை டினாமினேட்டர் கொண்டு வர்றேன் ஏன்னா பவரில் இருக்க மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறுறதுக்காக எக்ஸை நான் டினாமினேட்டர் கொண்டு வந்தேன்னா எக்ஸ் பவர் 2/3 அப்படின்னு கிடைக்குதா ஸோ எனக்கு என்ன கிடைக்குது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 2/3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தானே கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் தான் வேணும் ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் எடுத்து நான் கண்டுபிடிக்க போகிறேன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஸோ எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் நாட் வருது 1/3 இன்ட்டு எக்ஸ் நாட் பவர் 2/3 விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு எக்ஸ் நாட்ங்கிறது 27 பவர் 2/3 ஸோ 27 நான் 3/3 அப்படின்னு எழுதிக்கலாமா which is equal to 1/3 into 27 நான் 3/3 அப்படின்னு எழுதுகிறேன் ஆல்ரெடி பவரில் ஒரு 2/3 இருக்குது இந்த 3 இந்த பவரில் இருக்க இந்த 3 கேன்சல் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 1/3 இன்ட்டு 3 ஸ்கொயர்
which is equal to 1 by 3 into 9, which is equal to 1 by 9, 3s are 27. So 27 அப்படின் கடிசிச்சா, so f dash of x0. Therefore f dash of x0 is equal to 27. f dash of x கண்டுபிடுச்சா, f of x0 கண்டுபிடுச்சாச்சு, f dash of x0 கண்டுபிடுச்சாச்சு, ஃபைனலாக x minus x0 மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஃபார்முலாவில் நாம் வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாம். ஃபைனலாக x மைனஸ் x நாட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது 27.2 மைனஸ் 27 இஸ் ஈக்குவல் டு 0.2. ஸோ இந்த வேல்யூ நாம் கண்டுபிடிச்சாச்சு, x மைனஸ் x நாட் இஸ் ஈக்குவல் டு 0.2. ஃபைனலாக நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ ஃபார் க்யூப் ரூட் ஆஃப் 27.2 கிடைக்கும். ஃபார்முலா இன்னொரு தடவை நான் எழுதிக்கலாமா, L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. So L of x is 27.2, which is equal to f of x naught value 3 plus f dash of x naught value 1 by 27. Actually, 1 by 27 தானே, f dash of x naught value 1 by 27, x minus x naught oda value 0.2. so ipa next nama enna pannikalam, idu eppadi eluduvom, which is equal to 3 plus 0.2 by 27. so now so 27 lcm eduthukuren, eduthukumbodhu 81 plus 0.2 appdin kedaikum. So which is equal to 81.2 by 27. So இது நாம் cancel பண்ணும்னா, so இது cancel பண்ணும்னா 3.0074 அப்படின் answer கடிக்கும். Therefore the approximate value for cube root of, hence cube root of 27.2 is equal to 3.0074, which is the answer. இதான் approximate value, linear approximation யூஸ் பண்ணி நாம் கண்டுபிடிச்சிடுறோம்.